மேடம் மேடம் இந்த கோவிலில் வந்து அனைத்து சாதியினரும் வந்து அர்ச்சகராகலாம் அப்படின்னு இருக்கு, அதுக்கே நீங்கள் வந்து தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க? நெக்ஸ்ட் வேற ஏதாவது ரிலவென்டாக தான் கேளுங்க, நெக்ஸ்ட் கேளுங்க, நெக்ஸ்ட் கேளுங்க, ரிலவென்டாக இது இதுவும் கொஞ்சம் ரிலவென்டர் தான். தாழ்த்தப்பட்டவர்கள் ஏன் அர்ச்சகர் ஆகக்கூடாது, ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க? எங்க எப்படி என்னங்க கோடுகள் இந்த மாதிரி திருப்பி திருப்பி இதே கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, எத்தனை தான் கேட்பீங்க? அதுதான் டெய்லி கிரௌண்ட்லேயே போட்டாங்கல்ல, அனைத்து ஜாதியரும் அர்ச்சகர் ஆகலாம்னு திருப்பி இதே கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா? சரி மேடம், நான் இந்த கேள்வி வரல, வேற கேள்வி கேட்கிறேன். மற்ற சமூகத்தை கூட விட்டுருங்க, உங்க சமூகத்திலேயே பெண்கள் வந்து அர்ச்சகராகலாமா, அவங்களுக்கு நீங்க வந்து சம உரிமை கொடுக்குறீங்களா, ஏன் கொடுக்க மாட்டீங்க? நீங்க கேள்வி கேக்குறீங்கல்ல, அது யார்கிட்ட கேட்கணும் உங்களுக்கு தெரியுதா? நான் வந்து ஒரு கவுன்சிலர், என்கிட்ட இந்த ரோடு போட்டீங்களா, லைட்டா, தண்ணி பிரச்சனை, அதை கேட்கலாம். இதெல்லாம் கேக்குறீங்களே, இதெல்லாம் கொண்டு எங்க பெரியச்சிட்ட கேட்டுனீங்களேன், நல்லா பொருடிலே சேர்த்து வச்சு எனக்கு கட்டி விடுவாங்க. தேவையா எனக்கு, எதுக்கு இப்படி கேள்வி கேக்குறீங்க? நெக்ஸ்ட் ரிலவென்டா கேளுங்க. சரி நல்லா ரிலவென்டா கேளுங்க. உங்களோட வீடியோஸ்ல ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி போட்ட வீடியோ திடீர்னு 50K போயிருச்சாமே. ஆமா, அது என்ன மாயம் வந்துரும்? அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல, இப்போ 8-9 நிமிஷம் போட்டுட்டு இருந்தோம், அன்னைக்கு 3 நிமிஷம் போட்டோம், அது அப்படி இப்படி அடிச்சு போயிருச்சு 50K. நல்லா தானே, வேற எதுவும் இல்ல, வேற எதுவும் அதெல்லாம் ஒண்ணும் ரீசன் இல்ல. கடைசி கேள்வி, கடைசி ரிலவென்டா கேளுங்க. நெக்ஸ்ட் மனு தர்மம் இருக்கீங்களா? இந்த மனு தர்மம் இதெல்லாம் நான் சொன்ன இல்லங்க. நெக்ஸ்ட் ரிலவென்டா ரிலவென்டா தமிழ்நாட்டுல சொத்து வரி, குடிநீர் வரி, மின்சார வரின்னு ஏகப்பட்ட வரி ஏறிக்கிட்டே போயிட்டே இருக்கு. ஒரு பக்கம் டாஸ்மாக் வேற, இப்ப இதையெல்லாம் எதிர்த்து ஒரு மாஸ் ஆர்ப்பாட்டம் பண்ணணும். ஆனா எனக்கு இப்ப என்ன தேவைன்னா, இந்த ஆர்ப்பாட்டத்துல பேசுறதுக்கு ஒரு சிறந்த பேச்சாளர் வேணும். அதுக்கான ஆடிஷன் தான் இப்போ இங்கே நடக்குது. ஆடிஷனுக்கு நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஒரு ஒருத்தரை நம்ம கூப்பிடுவோம். முதல் அப்ளை பண்ணது சாவி சண்முகம். சாவி சண்முகம் இருக்கீங்களா? வாங்க. மங்களகரமாக ஒட்டு விட்டுமா, லைட்டாக ஸ்மெல் ஒரு ஆரம்பிக்கலாம். அடிமட்ட தொண்டர்கள் இருக்க வரைக்கும் எங்கள் கட்சியை ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் எங்கள் கட்சிக்குள்ளே விரோதிகள் இருக்கலாம், எதிரிகள் இருக்கலாம், துரோகிகள் இருக்கலாம், எல்லாரையும் எடுத்து வெளியில் வச்சுட்டு எங்கள் கட்சியை கண்டிப்பாக நாங்கள் நிலைநாட்டுவோம். ஒரு கலைஞர், ரெண்டு கலைஞர் இல்லை, 1000 கலைஞர் வந்தாலும் எங்கள் கட்சியெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. கடப்பாடி, எங்கள் கடப்பாடி இருக்க வரைக்கும் அவர் தான் எல்லாமே. கடப்பாடியார் வாழ்க, கடப்பாடி வாழ்க. என்ன மின்சார வரி, அந்த வரி, இந்த வரி எழுதியிருக்கோம், அதெல்லாம் பேசாம 1000 கலைஞர் வந்தாலும் சரி, கட்சி உடைச்சாலும் சரி, கடப்பாடியார் வாழ்க. கட்சிக்குள்ளேயே தான் இது. வயல் கார்டு ரவுண்ட்ல கூப்பிடற வெளியே போ. நெக்ஸ்ட் ராஜேந்திரா வாப்பா. கர்நாடகாவில் அரெஸ்ட் ஆகும்போது பார்த்தது, இப்போதான் வராப்பில. ஆ, ஆரம்பிப்பா, ஆரம்பிக்கலாம். வேணாம் வேணாம், ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். எங்கள் 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 உடம்பு இது சரியில்லையா? இல்லை, அதெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எங்கள் ஆட்சியில் எங்கள் ஆட்சியிலாம் ஒரு கட்டிங்னா அடிப்போம். சரி, இவ்வளோதான் ஒரு கட்டிங் போதும், அப்படி இருக்கும். ஆனால் இப்போ நடக்கிற ஆட்சியிலலாம் பாட்டில் பாட்டில் குடித்தாலும் போதே ஏற மாட்டேங்குது. ஆ, இது என்ன நியாயமா சொல்லுங்கள்? அடுத்து பாக்ஸர் ஜெயா. வாங்கப்பா, ஹெர்போ மெட்டின் யூஸ் பண்றீங்களா? முடி நிறைய வளர்ந்துருக்கு. சரி, ஆரம்பிங்க. கடவுளே வந்து கரெக்டாக சொல்கிறாரு, சொல்கிறாரு, தெரியுதா? அடுத்து நம்ம தான். என்ன சொல்கிறாரு? கரெக்டாக டைம்ல சிக்னல் கொடுக்குறாரு. அடுத்த ஆட்சி நம்ம ஆட்சி தான், நம்ம தான் நிற்கிறோம் இங்கே ஃபுல்லாக. ரிஜெக்டட், 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 வெளியே போ. நான் ஆரம்பிக்கவே இல்லை. உனக்கு கெட்ட சகுனம், உனக்கு நான் சிக்னல் தரேன், உனக்கு கெட்ட சகுனம், வெளியில் போ. இப்படி நான் பேச விடாம பண்ணுறீங்களே, இருக்கு அப்படி தான் பண்ணுவோம். கரெக்டாக கேட்ட பாரு, சொந்த தொகுதியில் நின்று ஜெயிக்க வக்கு இல்லை. இதில் வேறு முன்னாடி வந்து அமைச்சராக வேறு இருந்தேன். சரி, அதையும் முடியா, உன் கட்சிக்குள்ளே சண்டை வந்துச்சுல, அப்படி இப்படின்னு பேசி ஈசி ஏதாவது ஒரு பொறுப்பு வாங்க வேண்டியதானே. உன் கூடவே இருந்த சாவி நல்ல கோஷம் கொடுத்தா, நீ எம்பி வாங்கிட்டு போயிட்டான். நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க இங்கே வந்து கத்திக்கிருக்க? இதில் சகுனம், ஸ்பில்லி, சூனியம், ஏவல், நீ முதல்ல வெளியே போ. இரிட்டேட் ஆகுது எனக்கு, வெளியே போ. உனக்கு கெட்ட சகுனம் இல்லை, இல்லை, வெளியே போ, வெளியே போ. அடுத்து யாரு? மருத்துவ பாஸ்கரா. எப்படி இதுவும் செலக்ட் ஆகாது. சரி, டைம் வேஸ்ட் தான் ஆகும், கூப்பிட்டு தொலைவோம். மருத்துவ பாஸ்கர் யார்ப்பா? செலக்ட் ஆயிருவீங்களா? பார்ப்போம், பேசிட்டு ஆரம்பிக்கலாமா? அவர் எதிர்கட்சியாக இருக்கப்ப ஒரு போர்டு பிடிச்சாரா? எதுக்கு போர்டு பிடிச்சாரு?
மின் கட்டணத்தை குறைக்கணும்னு போடு பிடிச்சாரு. ஏன் இப்போ அவங்க தான் ஆட்சி நடக்குது, ஏன் குறைக்கல அதிகரிக்கிறீங்க, உங்களுக்கு வெட்கமாகவே இல்லையா சொல்லுங்க. இதே மாதிரி இன்னொரு கூடையும் பிடிச்சாரு. பிடிச்சாரா எதிர்கட்சியாக இருக்கப்ப எதுக்கு பிடிச்சாரு, டாஸ்மாக் கடைகளை மூடணும் ஒழிக்கணும்னு பிடிச்சார். இப்போ பாருங்க இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு, ஏன் மூடலை சொல்லுங்க. வெரி குட். ஏன் மூட, வெரி குட். செலக்டட் செலக்டடா செலக்டட். இன்னும் ஒரு 20 மார்க் இருக்கு. நீ இப்ப வரைக்கும் பேசுனதுக்கு 80 எடுத்துட்ட, 20 தான். ஆனா எனக்கு 100% உன் மேல நம்பிக்கை இருக்கு. யூ வில் டு இட். ஒரு பாயிண்ட் இருக்கு. இந்த அதிகாரிகளும் காவல்துறைகளும் ஆளுங்கட்சியடி போயிட்டீங்க, அவங்க துணை போறீங்க சரிங்களா, எல்லாம் நாங்க வச்சுக்கோங்க. அடுத்து நாங்க தான் ஆட்சிக்கு, அதனால நீங்க எல்லாத்தையும் எங்ககிட்ட சொல்லிதான் ஆகணும். அப்ப நீங்க மாற முடியாது, நாங்க தான் மாறுவோம் சரிங்களா. ரிஜெக்டட் பாயிண்ட் வேலிட் பாயிண்ட் தானா, வேலிட் பாயிண்ட் தான். அந்த 80 மார்க்குக்கு வேலிட் பாயிண்ட், இந்த 20 மார்க் வந்து நீ சொதப்பிட்ட, எல்லாமே இப்போ ஜீரோ ஆயிடுச்சு, வெளியே போ. எதனாலன்னா நீ ஆட்சியில் இருக்கும்போது கூட என்ன பண்ண, குட்கா உழுந்து நாலஞ்சு அதிகாரியை கூப்பிட்டு வச்சுட்டு பண்ணிட்டு இருந்தேன். இப்போ நீ வந்து வெளியே போனதுக்கப்புறம் அந்த அதிகாரி சேர்ந்து மாட்டிட்டாங்க கரெக்டா. இப்போ அதே பாயிண்ட்டை அந்த பக்கம் வீசலாமா, நம்ம ஒருத்தர் குறை சொல்லும் போது நம்ம என்ன பண்ணோம், நாம் அந்த விஷயத்தில் கரெக்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லணுமா இல்லையா. கரெக்டு தானே, நான் சொன்னது கரெக்ட் தானே. அப்போ நீ ரிஜெக்ட் தானே, திரும்பி பக்கம் மூடு பார்க்கலாம், மூடு மூடு. எங்க தலைவர் மருத்துவ பாஸ்கர் வீட்டுல இனிமே ஒரு ரைடு வரட்டும். சரி, இங்க இருக்க நாங்க ஒட்டுமொத்த பேரும் தற்கொலை படையா மாறுவோம். அடுத்து விஞ்ஞானி ராஜு வாங்க. போதும் போதும், சிரிச்சது போதும், ஆரம்பிங்க ஆரம்பிங்க. ஊரே சிரிக்குது உங்களை பார்த்து, ஆரம்பிங்க ஆரம்பிங்க. யோ லூஸ் ஆயிட்டே, எதுக்கே சிரிக்கிற? அடி வாங்கியே சாகார போ. ரிஜெக்டட் கும்பலே குமிறாங்கள அவங்களுக்கு டெய்லி சாப்பாடு மெனுக்கா லிஸ்ட்ல போட வேண்டியதா இருக்கு மூணு நேரமும். அதுல உப்பு உப்பு சரியில்லைன்னு வைங்களேன், உடனே கோச்சுக்கிட்டு போயிடுறாங்க. நான் அனாதான் நிக்கிறேன். அதனால என்ன சொல்றேன்னா, மின் கட்டணத்தை மட்டும் பார்த்து நீங்க குறைச்சு விடுங்க சரிங்களா. அவ்வளவுதான், இதான் என்னோட பாயிண்ட். அதோட முடிச்சுக்கிறேன். டக்குனு முடிச்சிட்ட, நீ நல்லா பேசக்கூடிய ஆளு, இன்னொரு நாலஞ்சு வாரத்தை பேசு. போதும், நான் ரிஜெக்டட் தான் வந்து, நான் அடி வாங்கினது எல்லாம் வச்சதெல்லாம் போதும். நீ வாய்ப்பு இருக்கியா பேசியா? இல்ல நான் வரேன், அதோட முடிச்சுக்கேன். பாயிண்ட் இது மட்டும்தான், வரேன். இப்படி பயந்து போயிருக்கையோ எழு. சரி போய் தொலைறா. சரி அடுத்து கடைசி கண்டஸ்டன்ட்டு கிடப்பாடியாரா? கிடப்பாடியா, வாங்க வாங்க வாங்க. நீங்க தானா, நீங்க நல்லா பேசக்கூடிய ஆளுன்னு சொன்னாங்க, பேசிடுவீங்களா பாப்பமா? சரி ஆரம்பிங்க. ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிங்க. தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை சிஎம் சொல்லுங்க? ஒன்றுலாம் இல்லை, ஒன்றுல ரெண்டு இல்லை, மொத்தம் 4 சிஎம். ஆமாம், ஒன்று அவர், ரெண்டாவது அவங்க மருமையன், மூணாவது அவங்க பையன், நாலாவது யார் அந்த பையனோட மனைவி. 4 சிஎம் இவர் அப்படி தலையாடிக்கிட்டு அப்படி சும்மா போய்கிட்டு இருக்கவர் தான். இப்போ கொண்டு வந்திருக்க இந்த ஆன்லைன் ரம்மிக்கு கருத்து கேட்குறாங்களா மக்கள்கிட்ட? எப்படி எப்படி போய் கேட்குறாங்கன்னு வைங்களேன். ஆ, நீங்கள் ஏதாவது பணத்தை இழந்தீங்களா? நீங்கள் ஏதாவது காடை இறந்தீங்களா? நீங்கள் ஏதாவது வந்து மனநிலை பாதிக்கப்பட்டீங்களா? இல்லை நீங்கள் ஏதாவது நடுரோட்டிங் வந்தீங்களான்னு கேட்குறேன். இது எப்படியாக கேட்பாங்க சொல்லுங்கள். இது வந்து குடும்ப அரசியலுங்க, இது நான் தான் சொல்கிறேன்ல, இது நியாயமா சொல்லுங்கள். இப்படி போய் கேட்பாங்களா சொல்லுங்கள். செலக்டட்
செலக்டடா என்னங்க சொல்றீங்க செலக்டட் தெரியும் எனக்கு செலக்டட் 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 செலக்டடா ரிஜெக்டடா செலக்டட் செலக்டடா செலக்டட் செலக்டட் தானே ரிஜெக்டட் ரிஜெக்டடா செலக்டட் ரிஜெக்டட் நீங்க வந்து ஆட்சியில இருக்கும் போது குடும்ப அரசியலே பண்ணலையா இருக்க எல்லா டெண்டரையும் வந்து தூக்கி வந்து உங்க சொந்தக்காரங்களுக்கும் உங்க மையாரே ஜத்துனா ஜத்துனா ஏதோ எல்லா அவர்கள் வந்து எல்லாருக்கும் தூக்கி கொடுத்துருங்க 4000 கோடி ரூபா வரைக்கும் ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லி உங்க மேல ஒரு கரை வேற இருக்கு. இன்னொன்று இந்த ஆன்லைன் ரம்மி வந்து பேசுறீங்க, ஆன்லைன் ரம்மி உங்க ஆட்சிலையும் நிறைய தற்கொலைகள் நடந்துச்சு, அப்பையெல்லாம் நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அப்படிலாம் பதறவே இல்லை, ரொம்ப ஸ்லோவா அப்படி ஜாலியா அப்படி பொறுமையா தான் பண்ணிட்டு இருந்தீங்க. அதே தான் இவனும் பண்றாங்க, ரெண்டு பேருக்கு வித்தியாசமே இல்லை, ரெண்டு பேருமே ஒன்று தான், சரியா? அதனால வந்து இன்னொன்று இது கூட காரணம் இல்லைப்பா ரிஜெக்ட் பண்றதுக்கு, இன்னொரு முக்கியமான ஒரு காரணமும் இருக்கு. என்ன காரணம்? கொஞ்சம் தள்ளி இல்லை இந்த போஸ்ட் வரேன், இந்த போஸ்ட் பாரு. எடப்பாடியார் ஆணை கிணங்க இந்த வார்த்தை பாரு, ஆணை கிணங்க மின் கட்டண உயர்வை உயர்த்தி அப்படிலாம் போ, என்ன தமிழ் இது சொல்லு. படிக்காதவன் ஊர்ல ஏதோ எழுதி ஓட்டிருக்காங்க, அதை வச்சுலாம் ரிஜெக்ட் பண்ணாதீங்க, அதாவது பார்த்து பண்ணுங்க. இன்னைக்கு ஆடிஷன் முடிஞ்சிருச்சுப்பா. பாயிண்ட் நல்லா இருக்குங்க, பாயிண்ட் நல்லா இருக்கு, சொல்லிட்டு போங்க.